மோடி கேபினெட்ல யார் யார் எந்தெந்த துறைக்கு அமைச்சராக இருப்பாங்கன்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எதிர்பார்த்த மாதிரியே எல்லா முக்கியமான துறைகளையும் பிஜேபி தன் வசந்தான் வச்சிருக்குது. நம்மளுக ஒரு நாலு நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சந்திரபாபுவும் நிதிஷும் மோடிக்கு பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குறாங்க, முக்கியமான துறைகளையெல்லாம் அவங்க கேட்குறாங்க. நிதித்துறை, தொழில்துறை, ரயில்வே மாதிரியான முக்கியமான துறைகளையெல்லாம் நிதிஷும் சந்திரபாபுவும் கேட்டு மோடி கவர்மெண்ட்டை மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கு மோடியும் பிஜேபியும் பணிஞ்சு தான் ஆகணும், அவங்களுக்கு அந்த முக்கியமான துறைகளை எல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு நாலு நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ வெறும் கிசு கிசுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நான் முதல்ல இருந்து அதையெல்லாம் கிசு கிசு மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா காவிகளை அப்படியெல்லாம் மிரட்டி பணிய வைக்க முடியாது. மோடியும் பிஜேபியும் ஆட்சியிலிருந்து அகற்றணும். அவங்ககிட்ட இருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிறது மட்டும்தான் இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு உண்டான வழியை தவிர, 10 MP 20 MP வச்செல்லாம் இந்த காவி கும்பலை மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாதுங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. இப்போ அதுதான் நடந்திருக்குது. சந்திரபாபுக்கும் நிதிஷுக்கும் ஆளுக்கு ஒரு கேபினெட்டு, தலா ஆளுக்கு ரெண்டு இணையமைச்சர் பதவியை கொடுத்து அப்படியே ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அதுவும் மோடியோட பதவியேற்பு விழாவிலாம் நிதிஷ் எல்லாம் எங்க இருந்தாருன்னே தெரியல. அதெல்லாம் இவங்களை எங்க அடிக்கணும்னு காவிகளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாலு கேபினெட் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருந்த நாயுடுவும் நிதிஷும் ஒரே ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வலுவா கவனிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துக்கு நிதிஷும் நாயுடுவும் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது, இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிருவாங்க. நம்ம ஊர் மீடியா இனிமேல் மறந்து போய் கூட நிதிஷையும் நாயுடுவையும் சீண்டவே சீண்டாது. நீங்க வேணா பாருங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் நடக்கும். இது எல்லாத்துக்கு மேல காவிகள்ட்ட கருணையை எதிர்பார்க்கறதுங்கிறது இருட்டு ரூமுக்குள்ள குருட்டு பூனை இல்லாத பாலை தேடுற மாதிரி தான். அது என்னைக்குமே கிடைக்க போறதில்ல. காவிகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துறது ஒண்ணுதான் நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி. ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு அது இல்லைன்னு ஆகி போச்சு. ஸோ அதை பத்தி இப்ப பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. மற்றபடி முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே, நிதித்துறை, பாதுகாப்பு துறை, தொழில்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, ரயில்வே துறை, விவசாயத்துறைன்னு எல்லா முக்கியமான துறைகளையும் பிஜேபி தன்வசம் தான் வச்சிருக்குது. ஆல்மோஸ்ட் அதுக்கு உண்டான மினிஸ்டர்களும் ஏற்கனவே இருந்தவங்க தான், 1-2 பேர்த்த தவிர மீதி எல்லாருமே ஏற்கனவே இருந்தவங்க தான். அதனால அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த துறையிலையும் குறிப்பிடத்தக்க எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. அதை பத்தி பேசுறதும் கிரிமினல் வேஸ்ட். ஸோ இதுல நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஆறுதலான விஷயம் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி பதவி ஏத்துக்கிட்டார்ல, அந்த பதவியேற்பு விழாவில் பண்டாரங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. சொற்ப அளவில் தான் பண்டாரங்கள் அந்த எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது காவி உடை உடுத்தின நம்ம ஊர் ஆதீனம் மாதிரியான பண்டாரங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, ஒரு ஓரமாக தான் உட்கார வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆறுதலான விஷயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏமாந்துருந்தோம்னு வைங்க, அவ்வளவுதான், மோடிக்கு பதவி ஏற்பையே பண்டாரங்கள் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் இந்த காவி கும்பலை. நல்ல வேலை அது நடக்கலை, நாடு நாமளும் தப்பிச்சோம். ராகுல் காந்தி போகிற பக்கமெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி தூக்கி காட்டினாரு. அதுல நம்ம மக்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. அந்த புத்தகம்னா என்ன, அரசியலமைப்புனா என்ன, அது நமக்கு என்ன உரிமைகளை எல்லாம் வழங்கி இருக்குது, அது நம்மளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஒன்னு அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, ராகுல் காந்தி ஒரு பெரிய மனுஷன், ஏதோ பெரிய மனுஷன் சொல்றாரு, இந்தியாவையே 60-70 வருஷம் ஆண்ட கட்சியோட தலைவர் சொல்றாரு, அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், காவி கும்பல் ஏதோ ஒன்னு பண்ண முயற்சி பண்ணுது, நம்ம குடிய காவிகள் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் ராகுல் சொல்றாருன்னு நம்ம மக்களுக்கு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக புரிஞ்சு ஓட்டை மாற்றி குத்துனதுனால தான் இன்னைக்கு பண்டாரங்கள்லாம் ஓரமாக உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா பண்டாரங்களின் முன்னிலையில் தான் மோடி பதவி பிரமாணத்தையே எடுத்திருப்பாரு, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு, நாமளும் நம்மளோட பிள்ளைக்குட்டிகளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக பண்டாரங்களோட ஆசிரமத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு சிஷியங்களை விட வேண்டிய நிலைமை ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கான். ஏன்னா புது நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறேன்னு இந்த பண்டாரங்களை எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இந்த காவி கும்பல் என்ன கூத்தடிச்சதுங்கிறத இந்தியாவே பார்த்தது தானா? அந்த கூத்தை இந்த பதவி பிரமாண மேடையில் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சத்தியமா செய்வாங்க, செஞ்சிருப்பாங்க. நல்ல வேலை, ராகுலுக்கு நாம நன்றி சொல்லணும், நாடு தப்பிச்சுது. அதே மாதிரி மோடி எப்பவுமே நமக்கு தான் கட்டளை இடுவாரு. அதாவது அடுத்த 25 வருஷத்துல இந்தியாவை வல்லரசாக்குறதுக்கு உழைக்கிறதுக்கு தயாராகுங்கள் இந்தியர்களேன்னு நமக்கு தான் வகுப்பெடுப்பாரு, நமக்கு தான் ஆர்டர் போடுவாரு. ஆனா நேத்து ஒரு சேஞ்சுக்கு நான் அடுத்த 5 வருஷம் உழைக்கிறதுக்கு தயாராயிருக்கிறேன் அப்படின்லாம் உருட்டி இருக்கிறாரு. இதுவும் ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஆனா இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்லாம் நமக்கு தெரியாது, இப்போதைக்கு நடந்திருக்குது அவ்வளவுதான். அப்புறம் நிர்மலா சீதாராமன் மறுபடியும் நிதியமைச்சர் ஆயிருக்கிறாங்க. அதாவது மக்களாவது மயராவது, மக்கள்லாம் எங்க மயிருக்கு சமா, நாங்க நினைக்கிறது தான் செய்வோம், நாங்க நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு பிஜேபி
பிரதமரையும் மோடியும் நம்மளோட சேர்த்து சங்கிகளோட செவனிலையும் நாலு அப்ப அப்பி உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தான் நான் மந்திரி ஆகணும்னு அவசியம் கிடையாதுரா, அந்த மாதிரி ஜாதியில் நான் பிறக்கலடா, என் பிறப்பே வேறன்னு நம்மளோட சேர்த்து சங்கிகளையும் செருப்பால் அடிச்சு ஒரு உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஏன்டா இதெல்லாம் எதிர்பார்த்தது தாண்டா, இதில் என்னடா ஆச்சரிய கூந்தல் இருக்குதுங்கிறீங்களா? அதுவும் சரிதான். ரைட், மேட்ரு என்னன்னா நிர்மலா மேடம் தான் நிதியமைச்சர்னு நேற்று கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை. அதுக்கப்புறம் நடிகை வித்யா பாலனுடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிருக்குது, அதை பார்த்துட்டு வந்துருங்க, பேசுவோம். ஹலோ, கரேஜா பரா சாப் சுத்ரா பாத் பதாவோ ஹமரா சே. கா ஹோ? தூ ஹமரா சே கித்தனா பர்சன்ட் பியார் கரேலு? ஹாம். ஹாம். 72%. 72%? ஹம். ஐ ஹவ் 100% கஹனா ஹோ? காய் கி 28% ஜிஎஸ்டி கட்டேலா. இதே நடிகை வித்யா பாலன் இப்போ போட்ட வீடியோ கிடையாது, எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்ட வீடியோ. வித்யா பாலனோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோ இப்பயும் இருக்குது. இதே நம்மளுக்கு இப்போ சுத்தலில் விட்டுருக்குறானுங்க, ஒரு மாதிரி வைரலாக இருக்குது. இந்தம்மா வித்யா பாலனும் ஒரு மாமி தான், பாலக்காட்டு மாமி. இந்த பாலக்காட்டு மாமி ஜிஎஸ்டியோட கொடூரத்தை எல்லாம் புரிஞ்சு தான் இந்த வீடியோவை போட்டுச்சா, இல்லை ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற மாதிரி எல்லாருமே ஜிஎஸ்டியை ட்ரோல் பண்ணுறாங்களே, நாமளும் பண்ணுவோம்னு பண்ணிச்சா, நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பாலக்காட்டு மாமியோட இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் பச்சையான உண்மை, அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா ஜிஎஸ்டியை இனிமேல் லவ் பண்ணுறதுக்கு அவங்க போட்டு தான் ஆகணும். ஏன்னா எதை விட்டு வச்சிருக்கிறாங்க, ஊதுபத்தி சூடத்தில் ஆரம்பித்து சவப்பட்டி வரைக்கும் ஆல்ரெடி அத்தனை மேலேயும் ஜிஎஸ்டியை போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி ரேட்டுங்கிறது 18% இருக்குது. நாம் வாங்குகிற எல்லா பொருளோட ஜிஎஸ்டி ரேட்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வரும். ஸோ ஜிஎஸ்டி வரி வருமானத்தை கூட்டி அடுத்த 5 வருஷத்துக்கு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் 1000 கோடியை தூக்கி கொடுக்கணும்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று, ஜிஎஸ்டி ரேட்டை டோட்டலாக எல்லாத்தையும் 28% மாற்றணும். இன்னொன்று, லவ் பண்ணுறதே முத்தம் கொடுக்குறதுன்னு இது மேலே எல்லாம் 28% ஜிஎஸ்டியை போடணும். இது ஒன்று தான் வழி. ஏன்னா இது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது, போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவை 2047 வல்லரசாக்கணும்னா, உலகத்தின் தலைவனாக மாற்றணும்னா முத்தம் கொடுக்குறதுக்கு 28% ஜிஎஸ்டியெல்லாம் நீங்கள் கட்ட மாட்டீங்களா? என்ன கண்டிப்பாக போடணுங்கிறேன் நான், போடணும், கண்டிப்பாக போடுவாங்க. லவ் மேலே போடலாம், முத்தத்து மேலே போடலாம், மேட்ரு பண்ணும்போது வர்ற சத்தத்து மேலே போடலாம், புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற யுத்தத்து மேலே போடலாம், இன்னும் எத்தனை மேலேயோ போடலாம், ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக போடணுங்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏண்டா லவ்வில் ஏகப்பட்ட இழவுகள் இருக்குது, நல்ல லவ் இருக்குது, கள்ள லவ் இருக்குது, ஆண்டி லவ் இருக்குது, அங்குள் லவ் இருக்குது, சுகர் டாடி லவ் இருக்குதுன்னு ஏகப்பட்ட இழவுகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஒரே ரேஞ்சா, இதுக்கெல்லாம் ஒரே ரேட்டு வைப்பாங்களா இல்லை வேற வேற ரேட்டு வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள், அதான் HSN கோடு இருக்குதுல்ல, ஏற்கனவே ஜிஎஸ்டியோட நடைமுறைங்கிறது அதுதான், எல்லாத்துக்கும் தனித்தனி HSN கோடு இருக்குது. அது மாதிரி நல்ல லவ் கள்ள லவ்வுக்கெல்லாம் வேற வேற HSN கோடை கொடுத்தா அதை பார்த்து நம்ம மக்கள் கட்டிட்டு போறாங்க. அதாவது இப்போ தவிடுனா எல்லாமே தவிடு தான், ஆனா எல்லா தவிடுக்குமே ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. எண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற தவிடுக்கு வேற ரேட்டு, எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற தவிடுக்கு வேற ரேட்டு, அந்த எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற தவிடும் ஒரு மாதிரி சாலிடா, அதாவது புண்ணாக்கு மாதிரி இருந்தா அதுக்கு வேற ரேட்டு, அதுலயும் உள்நாட்டு புண்ணாக்குக்கு வேற ரேட்டு, வெளிநாட்டு புண்ணாக்குக்கு வேற ரேட்டு, அதெல்லாம் எந்த தாவரத்திலிருந்து வருதுங்கிறத பொறுத்து வேற வேற ரேட்டுன்னு ஜிஎஸ்டியில ஏற்கனவே ஏகப்பட்ட உட்பிரிவுகள்லாம் இருக்குது, தனித்தனி HSN கோடெல்லாம் இருக்குது, அதை பார்த்து தான் ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அந்த மாதிரி லவ் பண்ணுறதையும் பல வகையாக பிரித்து தனித்தனி HSN கோடை கொடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் போட்டு உருவுற மாதிரி மென்மையாக லவ் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு, அதுவே வெண்ணெய் போட்டு உருவுற மாதிரி இன்னும் மென்மையாக லவ் பண்ணால் அதுக்கு வேற ரேட்டு, சென்னையில் உக்காந்துக்கிட்டு லவ் பண்ணால் அதுக்கு வேற ரேட்டு, அதுவே திண்ணையில் உக்காந்து லவ் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு, அதுவே அந்த பக்கம் பண்ணைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணால் அதுக்கு வேற ரேட்டுன்னு தனித்தனி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தனித்தனி HSN கோடை கொடுத்துட்டா அவ்வளோதான், நம்ம மக்கள் அதை பார்த்து கட்டிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரே ஜாதிக்குள்ளே லவ் பண்ணா ஒரு ரேட்டு, வேற வேற ஜாதிக்குள்ள லவ் பண்ணா வேற ரேட்டுன்னு வச்சு வெளுத்து எடுத்துட வேண்டியதானே, யாருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம முட்டா ஜனங்களுக்கு ஏதாவது புரிய போகுதா? மோடி 3300 இந்தியாவை வல்லரசாக்குறதுக்காக தான் இப்போ நம்மளை இப்படி போட்டு கொலையா கொண்டு எடுக்கிறாருன்னு ஏதாவது பீத்த காரணத்தை சொன்னா நம்ம மக்கள் நம்ம தானே போறாங்க, சங்கிகள்லாம் கொலைய முடிட்டு அடங்க தானே போறானுங்க. அதனால தாராளமா இதெல்லாம் செய்யலாம்ங்கிறேன், இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.